வெல்கம் டு சுபம் சேனல். இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ஃப்ரூட்டை பற்றி கொண்டு வந்திருக்கேன், அதாவது ஹாலா. ஹாலான்ற ஃப்ரூட் வந்து வெளிநாட்டிலலாம் நிறைய இருக்குங்க, அதுவும் அதோடய தாயகம் பார்க்க போனீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஏஷியா இங்கெல்லாம் நிறைய இருக்குதுங்க. நம்ம ஸ்ரீலங்கா, நம்ம சவுத் பக்கம்லாம் நிறைய இருக்குதுங்க. அந்த பழம் வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதில் வந்து எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுங்க. பொதுவாகவே பழங்கனாவே அதிகம் தான், அதுலேயும் ஒரு சில பழத்தில் நிறைய இருக்குங்க. ஒரு சில நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு சிலதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்க போகும்போது இதில் வந்து நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்குங்க இந்த ஹாலா பழத்தில். இது வந்து கிட்டத்தட்ட என்ன கலரில் இருக்கும்னா ப்ரௌன் வித்து மேலே வெளிப்பக்கமாக ப்ரௌன் வித்து க்ரீன் கலரில் இருக்குங்க. உள்ளே வந்து பார்க்க போனேன்னு வச்சுங்களேன், நல்ல பழுத்த பழமாக இருக்கும் போது ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் வருங்க அந்த பழம். அதே சமயத்தில் மேலே வந்து பார்க்குறதுக்கு இந்த சீத்தாப்பழம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க மேல் தோற்றம், வெளிப்புற தோற்றம். அப்புறமா வந்து இது வந்து 10-30 ஹைட்டு வந்து 10-30 சென்டிமீட்டர் ஹைட்டும் 8-20 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த பழங்க. இந்த பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருங்க. இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வச்சுருக்குங்க, ஹார்ட்டுக்கு நல்லது. மெயினாக வந்து இது இதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நார்ச்சத்து சொன்னேன் இல்லைங்களா, நியூட்ரிஷன்ஸ் நிறைய சொல்லலை இல்லைங்களா. ஸோ குட் ஃபார் ஹார்ட்டு, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வந்து இதோட பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து நமக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதோட நமக்கு ஹார்ட் டிசீஸ்லாம், ஹார்ட் சம்மந்தமான நோயெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக வரது தடுக்குங்க. அதுக்கப்புறமா பூஸ்ட் எனர்ஜி, நமக்கு வந்து எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுங்க. ஒரு சில ரொம்பமாக எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்லாம் டயர்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் எனர்ஜி லெவலில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான சூப்பரான பழம் பார்க்க போனீங்கன்னு இந்த ஹாலாங்க. இந்த பழம் வந்து குட் குவாலிட்டி பழங்க, ரொம்ப நியூட்ரிஷன் ரிச்சுங்க இது. அதனால் இது தைரியமாக தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஏன்னா குட் கிரேட் பூஸ்ட் ஆஃப் லாங் லாஸ்டிங் எனர்ஜி, நம்ம உடம்புக்கு தேவையான எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு அந்த எனர்ஜி லெவலில் பூஸ்ட் பண்ணி தரக்கூடிய பழங்க. நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ், இதில் வந்து எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் குட் சோர்ஸ் இதில் இருக்குதுங்க, நிறைய ஃபைபர் இருக்குதுங்க. அதனால் இது வந்து கண்டிப்பாக நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த பழத்தை. அப்புறமா வந்து இந்த மென்சஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்களும் இதை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை ஆகி ஈவனாக நார்மல் உமன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வருங்க. அப்புறம் ஒரு சில நிறைய வெயிட் போட்டிருப்பாங்க, இதை செஞ்சால் அதை செஞ்சால் எனக்கு வெயிட் லாஸே அவ்வளோன்னு சொல்கிறவங்கலாம் இந்த பழத்தை கண்டினியூ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக. அவங்க வேறு எதுவுமே இப்படி டயட் இருக்கணும், அப்படி டயட் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிலாம் கூட இல்லைங்க. சாதாரணமாக சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க இந்த பழத்தை, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து கண்ட்ரோல் வருங்க, அவங்க நினச்சா மாதிரி சந்தோஷமாக இருக்கலாங்க. அப்புறம் ரிலாக்ஸேஷன், ஒரு சிலருக்குலாம் வந்து ஹார்ட் வந்து ஒரு மாதிரி எப்பப்போ ஆறு அப்படியே பத 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 அப்படி இருக்கும் பார்த்தீங்களாங்க, ஒரு மாதிரி எப்பப்பாரு ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த பழத்தை தாராளமாக சந்தோஷமாக எடுத்து சாப்பிடுங்க. அவங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்குங்க, நமக்கு தெரியாதுங்க ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் இருக்குங்க இந்த பழம் சாப்பிட சாப்பிட. அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. அதோட மெயினாக டீத்து நம்ம பல்லுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க, வளர்ந்த குழந்தைகளாகவும் சரி பெரியவங்களாகவும் சரி தாராளமாக இந்த பழத்தை எடுத்து சாப்பிடுங்க, பல்லுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.